வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 27 தேதி இடைத்தேர்தல். காங்கிரஸ் உறுப்பினர் திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து நடவடிக்கை. திரிபுராவில் அடுத்த மாதம் 16 தேதி சட்டப்பேரவை தேர்தல். நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் 27 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மார்ச் 2 நடைபெறும். நாகாலாந்து மேகாலயா திரிபுரா தொகுதிகளுக்கும் அதே நாளில் முடிவுகள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்கள பார்த்து பயந்துருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. சட்டப்பேரவை தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. ஓசூர் அருகே சிப்காட் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது. டோக்கியோ ஒலிம்பிக் தோல்விக்கு பின் மனரீதியாக விளையாட்டுத்துறை அதிகாரி துன்புறுத்தினார். தற்கொலை செய்ய முயன்றதாகவும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரியை காலணியால் தாக்கிய பாரதிய ஜனதா கட்சி பெண் நிர்வாகி மீது வழக்கு பதிவு. சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டதால் நடவடிக்கை. இந்திய தடகள வீராங்கனை டூட்டி சந்த் ஊக்கமருந்து பயன்படுத்தியது முதல்கட்ட சோதனையில் உறுதி. இடைநீக்கம் செய்து உலக ஊக்கமருந்து தடை ஆணையம் நடவடிக்கை. மேல்முறையீடு செய்யப்போவதாக டூட்டி சந்த் அறிவிப்பு. பொங்கலையொட்டி மெட்ரோ ரயிலில் 836,000 பேர் பயணம். சென்ட்ரலில் அதிகம் பேர் பயணித்ததாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். பராமரிப்பு தொகை மற்றும் ஜீவனாம்சம் கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் குறித்த காலத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும். குடும்பநல நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேடச்செந்தூர் அருகே கள்ளியடி